ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ என்ன சொல்லுவேன், பிகாஸ் இம்மானோட ஒரு பாடல் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய ஒரு பாடலுக்கு நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் வனங்காமுடி. அண்ட் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் நம்ம அரவிந்த் சுவாமி, அதுக்கப்புறம் நந்திதா, ஸ்வேதா, சிம்ரன், இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ இம்மானோடைய கம்போசிஷனில் தான் இந்த ஒரு படம் வெளிவர இருக்குது. அண்ட் அந்த படத்தோடைய ஒரு அருமையான ஒரு பாடலை சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் அம்சவல்லி. என்னடா அம்சவல்லி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு பாடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வாங்க, எங்கே ஒரு சேர்ந்து ஒரு பாடலை ஒன்றா கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நாங்கள் மற்ற விஷயத்தை டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் ஐஸ்வர்யா சந்த்ரு. அண்ட் இவங்களை பற்றி நான் வந்து வீடியோடைய என்ன சொல்கிறது ரியாக்ஷனுக்கு அப்புறம் நான் அதை பற்றி பேசுவேன் இல்லை, அந்த டைமில் நீங்கள் கேளுங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நீங்களும் வாங்க, எங்கே ஒரு சேர்ந்து ஒரு பாடலை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை டீட்டெயிலாக பேசுவேன். இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஹியர் வி கோ. செய்வது உன் பாவம்
அம்சவள்ளி 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 Imman music. Okay. பாடலை கேட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இந்த பாடலை பற்றி சொல்லணுமா இருந்தால், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்ல வேண்டியது நம்ம டீமான் சாரோட மியூசிக் தான். எப்போயுமே அவரோட மியூசிக் வந்து எனக்கு பர்சனலில் பிடிச்ச ஒரு மியூசிக் டிரெக்டர் அவர். ஸோ அவருடைய சாங்ஸ் எல்லாமே கேட்க என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகே இந்த பாடல் வந்து எப்படியுமே பிளேலிஸ்ட்டில் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் டிரெக்டர் தான் அவர் என்னை பொறுத்த மட்டும் இல்லை. பட் இந்த ஒரு சாங் எப்படின்னா, லைக் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸில் இருக்கவே போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரொமோவில் நான் பார்த்தேன். ஸோ அதிலேயே முடிவு பண்ண இந்த பாட்டு கண்டிப்பாக கேட்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அம்சவல்லின்ற ஒரு ஸ்டார்டிங் வேர்டோட இந்த ஒரு பாடல் ஆரம்பிச்சிருக்குன்னா, நான் நினச்சிக்கிட்டு ஐட்டம் சாங் வந்து கொஞ்சம் இன்னும் பெவியாக இருக்குமே அப்படி இருக்கேன். பட் அம்சவல்லின்ற ஒரு போர்ஷன் வந்து லைக் இட்ஸ் டிவைடட் இன் டூ செக்மெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கும் அப்படி தான், அம்சவல்லின்ற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதே லிரிக்ஸோடு தான் போகுது, அதுக்கப்புறம் எண்டிங்கில் அதே தான். ஸோ அதுக்கு நல்ல வந்த மற்ற லிரிக்ஸ் எல்லாமே அதோட மர்ஜ் பண்ணி வரும்போது, ஸோ பாடலோடைய ஹோல் சாங் என்ன சொல்கிறது கேட்கும்போது ஒரு செப்பரேட் வைபோன் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த ஒரு பாடல். அண்ட் ஐஸ்வர்யா சந்துரு, நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அவர் கனடியன் ஸ்ரீலங்கன் சிங்கர்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க ஒரு இலத்து தமிழ் பெண். ஸோ அவங்க பாடின பாடல் தேர்த்து நம்மளோட வாய்ஸ் ஒரு பர்சனல் சிங்கர்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கிளியர் கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ் இவங்களுக்கு இருக்குது. பாடும்போதே லைக் அந்த ஒரு ஐட்டம் சாங் மாதிரி இல்லை, ஒரு கர்நாடிக் ஃபியூஷன் மிக்ஸ் பண்ணி அவரோட வாய்ஸோடைய அந்த ஹஸ்கி டோன் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இமான் செவன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோடைய வாய்ஸை அந்த ஒரு பாடலுக்கு சரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் யா, ஆஃப்டர் வெரி லாங் டைம் இமான் சாரோடைய பாடல் வந்து லைக் ஓகே நல்லா இருக்குது. ஸோ இந்த பாடல் வந்து என்னோடய பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த பாடலில் கேட்டிருப்பீங்க என் கூட சேர்ந்து. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணது ரித்திகா சிங்கர். பிகாஸ் நான் கூட எதிர்பார்த்தேன் ரித்திகா சிங் தான் இருப்பான். பட் இதில் வந்து அவங்களுக்கு பதிலாக நம்ம நந்திதா ஸ்வேதா இருந்தாங்க. ஸோ அவங்க இப்படி ரோலில் நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ ஒரு எனக்கு அதோட போகனில் வந்த கூடு விட்டு சாங் மாதிரியும் எனக்கு கொஞ்சம் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் அப்படின்ற சாயல் இருக்கும் இந்த மியூசிக் டிரெக்டருக்கும். அவங்களோட ஓல் சாங்ஸில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு அது ஃபீல் ஆச்சு இந்த ஒரு பாடலில். பட் ஓவரால் இந்த பாட்டு கேட்கும்போது ஓகே கேட்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இது என்னுடைய ஓன் கருத்து. ஸோ உங்களுக்கும் பல கருத்துக்களுக்கு இந்த பாடலை கேட்டதுக்கப்புறம், அண்ட் அரவிந்த் சாமியோடைய என்ட்ரீஸ் அப்படின்றது கூட இந்த பாடலில் ஒரு சில இடத்துல வந்திருந்தார். ஸோ படம் எப்படின்றது எனக்கு தெரியல. இந்த படத்தில் மற்ற பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் பல கருத்துக்கு இருக்கும் அந்த கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை எனக்கு தேவையாக எடுத்து பேசணுமா, அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். இன்னொரு புதிய வீடியோ நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறதற்கு உங்களிடம் வந்து விடைபெறும் நான் தயாரி. ஸ்டேடியம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.